பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏண்டா அப்படி சொன்னோனே ஆகி போயிடுங்க வாழ்க்கையே. ஏமா எல்லா பொம்பளைங்களும் புருஷன் இல்லாம வாழ்ந்தா எப்படி இருக்கும்? ஓ இவர் வேற இருக்காரா? ஐயோ இல்ல இவ வேற இருக்காடா. இவர் தான் புருஷனே இல்லையே. ஒண்டாட்டி இதோட புருஷன் தான் இங்க நிக்குது இல்ல கூத்துக்கல்லாட்டம். எனக்கு ஒண்ணு புரியல, நாங்கதான் உங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டோமே. நாங்க எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு என்ன? ஆம்பளைகளை சுத்திதான் எங்க வாழ்க்கை இருக்கா? எந்த ஒரு ஆம்பளை பொம்பளை சமமா மதிக்கிறானோ அவன் கூட தான் வாழ முடியும். கண்ட கழுசாடையோட எல்லாம் வாழ முடியாது. இவங்க எல்லாம் உங்க பொண்டாட்டியே தவிர அடிமை கிடையாது. இதுவரைக்கும் நீங்க இவங்களை அடிமையா நடத்தினீங்க, அவங்களும் அப்படி இருந்தாங்க. ஆனா இனிமே அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க இனிமே அவங்களா மட்டும்தான் இருக்க போறாங்க. இப்படி வியாக்கியானம் பேசி பேசி எல்லாரோட வாழ்க்கையும் சீரழிச்சு புட்ட. போதும் அத்த, சும்மா வார்த்தையை வளர்க்காதே. இங்க யாரும் யாரையும் வளர்க்கல. ஒரு விஷயத்த நீ தெளிவா தெரிஞ்சுக்க, நீங்க ரெண்டு பேரும் பிள்ளைகளோட முகத்தை மட்டும் பாருங்க. இந்த ஜனனி பெரியவங்க, இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்க ஏதாவது ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இனிமே குடும்பம் இல்லாம போயிடும். சந்தி சிரிச்சிரும். சிரிக்கட்டுங்கிற உங்க அண்ணன் பண்ண அசிங்கம், நீங்க பண்ற அசிங்கத்தெல்லாம் பார்த்து சிரிக்காத ஊரு எங்களை பார்த்து சிரிக்குது, எங்க முன்னேற்றத்தை பார்த்து சிரிக்குதுன்னா அப்படிப்பட்டவங்க சிரிச்சா எங்களுக்கு என்ன, சிரிக்காட்டி எங்களுக்கு என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி பெண்கள் முன்னேற்றத்தை ஏளனமா பாக்குற சமுதாயம் எல்லாம் முக்காவாசி அழிஞ்சு போச்சு. நீங்க தான் நாலு செவத்துக்குள்ள சட்டத்தை போட்டுக்கிட்டு பழைய பஞ்சாங்கமா இருக்கீங்க. ஏய் தரு, கோர்ட்ல நீ பேச போற வார்த்தையில தான் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கு. ஒழுங்கா என்ன பேசணும்னு முடிவு பண்ணிட்டு பேசு. என் வாழ்க்கை என் கையில இருக்கு. ஆமா, உன் தர்ம தேவதை காலையில பொண்ணு கூட்டிட்டு கிளம்பிடுச்சாமா? பாப்போண்டி பாப்போம். இந்தாருங்கடி, என் மவனுக்கு எதிரா ஒத்த வார்த்தை பேசினீங்க, அத்தோட உங்களுக்கு இந்த வீட்டுல இடமே இல்லாம போயிடும். என்ன பேசுறீங்க? என்ன இந்த வீடுதான் மொத்த உலகம் நினைச்சுக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னு பேசுறீங்கல்ல, எதுவுமே முடியல, இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. அத உங்க அக்கா விடுங்கக்கா, டைமாச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. வாடி போங்க போங்க, வக்கீல் மேடம் கூட்டிட்டு போறாங்கல்ல. நில்லுங்கடி. மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம் நீங்க எப்படிப்பட்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க? நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகி குணசேகர் சாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அவரோட வக்கீல் தானே நீங்க, அவருக்காக தானே ஆர்கியூ பண்ண போறீங்க? எல்லா கேஸ் ஃபைல்ஸையும் நல்ல கண்ணு திறந்து பாத்தீங்களா இல்லையா? சார் எனக்கு ஒரு டவுட்,
உங்க வீட்ல இருக்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி செஞ்சா நீங்களே இப்படிதான் சும்மா இருப்பீங்களா? சார், அவரு நடு ரோட்ல வச்சு ஒரு லூசு பையில விட்டு என் கழுத்துல தாலி கட்ட சொன்னான். அந்த ஆளால என் லைஃபே போச்சு. சார், நீங்க தான் பாத்திருப்பீங்களே, அந்த வீடியோ தான் வைரலா போச்சே, அதுக்கு யார் சார் பதில் சொல்லுவாங்க? ஏன் சார், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? எப்படி சார் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவருக்கு ஃபேவரா ஆர்கியூ பண்ண வந்திருக்கீங்க? சார், அவர் சொந்த பொண்ணை ரவுடிங்ல விட்டு கடத்தி வச்சுக்கிட்டு கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காரு சார். அந்த ஆளை தூக்கி உள்ள போடணும்னு நினைக்காம அவருகிட்டயே காசை வாங்கிட்டு இப்படி அவருக்கு ஃபேவரா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? சார், எனக்கு ஒரு டவுட் சார், உங்க வீட்டுல எல்லாம் பொண்ணுங்களே இல்லையா? ஆதிரு, கொஞ்சம் அமைதியா இருங்க சார், நீங்க உங்க வேலைய பாருங்க. ஒரு நிமிஷம், அண்ணி வந்திருக்காங்க. ஆமா, அருண் ஊர்ல இருந்து வந்தாச்சா? இன்னும் இல்ல, டூ டேஸ்ல வந்துருவாரு. அப்படியா? ஆமா, ஜனனி அண்ணி இல்லாம நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அண்ணி இங்க வரலையா? இல்ல, நாங்க முன்னாடியே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வரோம். அவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. தர்ஷினி, உன்னை பார்க்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நாங்க வந்தா அதை வச்சு தேவையில்லாம ஒரு டிராமா பண்ணுவாங்க, எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிடுவாங்க, அதனாலதான் நான் வரல. சாரி சாரி. நோ ப்ராப்ளம் அத்த, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுல நான் ரொம்ப கிளியரா ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். முக்கியமான சாட்சியே இவங்கதான். இவங்களுக்கு நடந்தது ரொம்ப மோசமான நிகழ்வு,